புதுச்சேரியில் இருட்டு அறையில் முரட்டுக்குத்து திரைப்படத்தில் ஆபாச வசனங்கள் உள்ளதை கண்டித்து மாதர் சங்கத்தினர் திரையரங்கு மீது அழுகிய தக்காளியை வீசியும் போஸ்டர்களை தீயிட்டும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி காமராஜ் சாலையில் உள்ள பாலாஜி திரையரங்கில் இருட்டு அறையில் முரட்டுக்குத்து திரைப்படம் திரையிடப்பட்டுள்ளது. இப்படத்தில் வரும் வசனங்கள் மிகவும் ஆபாசமாக உள்ளதாகவும் பெண்களை இழிவுபடுத்தும் வகையிலும் உள்ளதாக மாதர் சங்கத்தினர் எதிர்ப்பு தெரிவித்து திரையரங்கத்தை முற்றுகையிட்டு திரைப்படத்தை தடை செய்யக்கோரி அவர்கள் திரையரங்கு மீது அழுகிய தக்காளியை வீசியும் திரைப்பட போஸ்டர்களை குழித்தும் கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதனை தடுக்க வந்த காவல்துறையினருடன் பெண்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது படத்தில் வரும் ஆபாச வசனங்கள் மூலம் இளைஞர்களை கெடுக்கும் நோக்கத்திலும் தற்போது பாலியல் பலாத்காரம் நடைபெறும் நேரத்தில் இதுபோன்ற திரைப்படங்களை புதுச்சேரி அரசு திரையிடக்கூடாது என்று வலியுறுத்தினர். QTV 24/7 செய்திகளுக்காக புதுச்சேரி செய்தியாளர் ஏற்படுத்தும் இந்த மாதிரி படங்களை அரசாங்கமானது தடை செய்ய வேண்டும் என்பது மாதர் சங்கத்தின் நோக்கமாகும். இந்த படத்தில் இரட்டை வசனம் அசிங்க அசிங்கமான வசனங்கள்லாம் இருக்கிறது. இது எப்படி குடும்பத்தோடு வந்து பார்க்குறாங்கன்னு தெரியல. இதுக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ஆனால் படத்தை வெளியில் பார்க்கும்போது எந்த ஒரு அருவறுப்பான விஷயம் இருக்கிறதா தெரியல. ஆனால் படத்து உள்ளார நிறைய அருவறுப்பான விஷயங்கள் இருக்குது. இதுக்கு வந்து அரசாங்கம் எப்படி இந்த படத்தை திரையிடுறதுக்கு அனுமதி கொடுத்தாங்கன்னு தெரியல. இதை மாதர் சங்கம் இந்த மாதிரி படங்களை ஆபாச படங்களை அதுவும் சமுதாயத்தை சீர்குலைக்கும். இப்போவே எங்கே பார்த்தாலும் பெண்கள் வந்து பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகின்னு இருக்கிறாங்க. இந்த மாதிரி படங்களை பார்த்தா இன்னும் பாண்டிச்சேரி கெட்டு குட்டி செவரா போயிடும். அதனாலதான் இந்த மாதிரி படங்கள் இங்க தெரியக்கூடாதுன்றதுனால மாதர் சங்கம் வந்து போராடிக்கிட்டு இருக்கிறோம்.